நான் அந்த ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் பத்தின ஒரு அப்டேட் தான் சொல்ல போறேன். எல்லாரும் கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் இயர்க்கு எக்ஸாம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இப்ப நான் உங்களுக்கு சொல்ற பதில் என்னன்னா, இப்ப நான் உங்ககிட்ட பேசியிருக்க இப்ப வரைக்கும் யூனிவர்சிட்டில இருந்து எந்த ஒரு ப்ராப்பர் சர்க்குலரும் வரல. ஃபர்ஸ்ட் இயர்க்கு எக்ஸாம் இருக்கு இல்ல அப்படின்னு எந்த ஒரு ப்ராப்பர் சர்க்குலரும் இதுவரை வரல. சரிங்களா? என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயருக்கு எக்ஸாம் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் இயருக்கு எக்ஸாம் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அந்த எக்ஸாம் நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல இருக்கலாம்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். நான் கேட்ட வரைக்கும் நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல எக்ஸாம் இருக்கலாம் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்னுடைய நான் விசாரிச்சு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பட் யூனிவர்சிட்டியில இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு சர்க்குலரும் வரல. அதே மாதிரி இன்னொரு டவுட் கேட்குறீங்க, எக்ஸாம் இருந்தா ஆன்லைன்ல இருக்குமா சார் ஆஃப்லைன்ல இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு எக்ஸாம் இருந்தால் மோஸ்ட்லி வந்து ஆன்லைன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் உங்களுக்கு அதிகம். அடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் இயர் நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, இப்ப நான் ஏற்கனவே ஃபுல் கோர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் நான் சொல்லிட்டேன். இப்ப சைக்காலஜி பேப்பர் மட்டும்தான் ஒரு 6 யூனிட் பேலன்ஸ் இருக்கு. அதை நாளையிலிருந்து நான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஆஃப் கோர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் நான் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். அதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி இந்த செகண்ட் இயருக்கு ஆன்லைன் எக்ஸாம் பத்தின நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதாவது எந்த ஸ்கேன் பேப்பர் ஸ்கேன் பண்ணுறதுக்கு எந்த ஆப் யூஸ் பண்ணணும், அதை எப்படி ஸ்கேன் பண்ணணும், எப்படி சென்ட் பண்ணணும், பிடிஎஃப் ஃபைலில் எந்த மாதிரி சர்வ் பண்ணணும், எல்லாமே நான் அதை சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்து தயாராகிக்கல. சரிங்களா? நான் யூனிவர்சிட்டியிலேருந்து ப்ராப்பர் சர்க்குலர் வந்த பிறகு நான் உங்களுக்கு எக்ஸாம் பற்றி அப்டேட் கொடுக்குறேன். சரிங்களா? நீங்கள் நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சனை படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் சைக்காலஜிக்கு நாளைக்கு கொடுத்துட்றேன். ஆஃப் கோர்ஸுக்கு அடுத்தடுத்து நான் கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். நீங்கள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரி அந்த எப்படி பேப்பர் ஸ்கேன் பண்ணணும், தென் அதை எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும், பிடிஎஃப்க்கு என்ன நேம் கொடுக்கணும், எப்படி சென்ட் பண்ணணும், எல்லாமே வந்து நான் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னிலேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிருங்க. நான் சர்க்குலர் யூனிவர்சிட்டி சர்க்குலர் வந்தவனையும் நான் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.